நிமீஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கான அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம் கண்களில் எவ்வளவு சக்தி இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு பயன்படுது அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேங்க. காலை படுக்கையை விட்டு எழும்போது ஆண்கள் வலது கால் பெருவிரலையும் பெண்கள் இடது கால் பெருவிரலையும் அழுத்தி எழ வேண்டும். காலை எழுந்தவுடன் இரு கைகளையும் உரசி கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நாம் அறிந்த விஷயம்தான். ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து பலருக்கும் தெரியாது. கண்கள் வந்து நம்மளுடைய மனதின் வாசல்னு சொல்லலாங்க. நம்மளுடைய எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துறது பாத்தீங்கன்னா கண்கள் தான். நம்ம கோபமா இருந்தாலும் நம்ம அன்பா இருந்தாலும் கண்ணை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கிற கண்ணுக்கு நெருப்பை தரும் சக்தியும் இந்த கண்களுக்கு உண்டு. நாம் உறங்கும் போது நம்மளுடைய மனசும் நம்மளுடைய எண்ணமும் வந்து அமைதி அடையும். இது இயற்கை. ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது நெருப்பு சக்தி வந்து கண்கள் வழியாக வெளியேறாமல் இருக்கும். அதனால தாங்க காலையில் எழுந்ததுமே நம்மளோட கைகளை உரசும் பொழுது சூடு உண்டாகி அதை நம்ம கண்ணில் வந்து தொடும்போது கண்களின் நெருப்பை கிரகித்து அதை நமக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறதுங்க. இந்த கண் நெருப்புன்றது மனிதனுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த நெருப்பு ஜீரண சக்தியை நம்மளுக்கு அளிப்பதாக சித்தர்கள் பலரும் கூறியிருக்கிறாங்க. உணவுகளை பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுது கண்கள் நெருப்பு சக்தி வந்து அது செரிமானத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அதனாலதான் டிவி பார்ப்பது, பக்கத்துல இருக்கவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது, இல்ல புத்தகம் படிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. சாப்பிடும் போது சாப்பாடை பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படி நம்மளோட கவனம் வந்து செதறும் போதுதான் நம்மளுக்கு செரிமான பிரச்சனைன்ற ஒன்னே ஏற்படுது. கண்களில் உள்ள நெருப்பு சக்தி பற்றி விளக்குவதற்கு மகாபாரத்துல ஒரு நிகழ்வு இருக்குங்க. துரியோதனன் வந்து குருச்சேத்திர போருக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கும் போது போருக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அவனுடைய தாய் காந்தாரி வந்து மகனை வந்து அழைக்கிறாங்க. துரியோதனன் தாயை பார்க்க போறாரு. அப்போ காந்தாரி சொல்றாங்க, போருக்கு போறதுக்கு முன்னாடி குளித்து விட்டு நிர்வாணமாக என்னை பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி தாய் சொல்றாங்க. இவரும் சரி தாய் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு தாய் சொன்னபடியே போயிட்டு இருக்கும் போது கண்ணன் சொல்றாரு, என்னதான் பெற்ற தாயாக இருந்தாலும் வளர்ந்த பிள்ளை வந்து இப்படி போய் நிக்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது துரியோதனனுக்கும் ஒரு மாதிரி சங்கடம் ஏற்பட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துணியை மட்டும் கட்டிக்கிட்டு தாயை பார்க்க போறாரு. துரியோதனன் தன் முன்னாடி வந்திருக்கிறத அறிந்ததும் காந்தாரி வந்து பல நாள் கட்டப்பட்டிருந்த கண் கட்டுக்களை வந்து அவுக்குறாங்க. அவுக்கும் போது பல நாள் தேக்கி வச்சிருந்த அந்த கண் நெருப்புகள் பாத்தீங்கன்னா துரியோதனன் இடையில கட்டி இந்த துணியை தவிர மொத்த இடமெல்லாம் பட்டதுமே வந்து உடம்பு வந்து இரும்பு போல் ஆகிட்டு. பீமன் வந்து போர்ல துரியோதனனை வந்து கதாயுதம் கொண்டு சண்டையிட்டோம். அப்போ துரியோதன் மேல விழுகிற அடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஏதோ சம்பட்டியை வச்சு அடிச்ச மாதிரி டங்குன்னு ஒரு ஒலி கேட்டுச்சான். பீமன் ஒரே குழப்பம் ஆயிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கேட்கும் போது அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, பல நாள் கட்டப்பட்டிருந்த காந்தாரியின் கண்ணை அவித்து அவ கண்களிலிருந்து வந்த நெருப்புக்கு அவனை வந்து கவசம் மாதிரி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து கண்ணன் வந்து சொல்றாரு. கண்களில் இருந்து வெளிப்படும் நெருப்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றதுக்கான உதாரண கதை தாங்க இது. ரிஷிகள் முனிவர்கள்லாம் பார்த்தோம்னா சாப்பாடு இலை விரிச்சதுமே கையில வந்து இப்படி வச்சுட்டு தண்ணியில மூணு வாட்டி அருந்துவாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம தொண்டையில அப்படி நீரை குடிக்கும் போது நம்ம தொண்டை நனையும். அப்ப நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீர் தாகம் எடுக்காது. நம்ம சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சுதாங்க தண்ணி குடிக்கணும். அது வரைக்கும் அந்த நீர் தாகத்தை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்காக தான் அந்த முனிவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சுவாங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க இந்த மூணு வாட்டி இப்படி வச்சு குடிச்சிருப்பாங்க. குடிச்சுட்டா நம்மளுக்கு நீர் தாகம் எடுக்காது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம தண்ணி குடிச்சோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு நன்மையை கொண்டாந்து செய்யும். எனங்க நம்ம கண்கள்ல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இதை சரியான முறையில பயன்படுத்தணுங்க. வயசானவங்க பெரியவங்க எல்லாம் வந்து செரிமானம் ஆகல அப்படின்றவங்க உணவை கையில எடுத்துக்கிட்டு நல்லா பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு உணவையுமே உட்கொள்ளுங்க. அப்படி செய்யும் போது உங்களுக்கு வந்து செரிமானம் வந்து சீக்கிரமாவே உண்டாகுங்க. அதே போது சாப்பிடறதுக்கு முன்னாடி கை காலை அலம்பிட்டு வந்து சாப்பிடுங்க, உங்களோட ஆயில் போடும் அப்படின்னு நம்மளோட சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இத சரியான முறையில நீங்க வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.